டியர் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். ஸ்ரீனிவாச ராமானுஜம் அகாடமி ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் ஃபுல் போர்ஷன் மேத்தமெட்டிக்ஸ் கொஷின் பேப்பர் கிடச்சிருக்குது. இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற சம்ஸ் அனைத்தும் ஒரு வாட்டி டெஸ்ட்டு எழுதி பாருங்கள். கிட்டத்தட்ட நிறைய பேர் போர்ஷன்ஸ் படித்து முடிச்சுட்ருப்பீங்க, நிறைய பேர் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. மாடல் கொஷின் பேப்பர்ஸ் இந்த மாதிரி நிறைய கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது. ஒரு 10லேருந்து ஒரு 15 மாடல் கொஷின் பேப்பர்ஸ் ஆகுது. பப்ளிக் எக்ஸாமுக்குள்ளார ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கொஷின் பேப்பர்ஸ் மாறி மாறி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் போது, இப்போ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன், ரொம்ப ஃபேமஸ் ஆர்கனைசேஷன், மாணவர்களுக்கு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வச்சு இவங்க பரிசு தனியாக கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டுன்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக கொடுத்துட்டு வருவாங்க. ரொம்ப பிரமாதமான ஒரு ஆர்கனைசேஷன் இந்த அகாடமி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதே ப்ளஸ் டூ புக்கிலேருந்து ஒரு ஃபுல் கொஷின் பேப்பர் மாணவர்கள் எழுதுறதுக்காக ஒரு 12 சாப்டர்ஸ்லேருந்து 1 மார்க்கு, 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க், பப்ளிக் எக்ஸாம் எப்படி கேட்பாங்களோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த கொஷின் பேப்பர் டிசைன் பண்ணியிருப்பாங்க. என்ன ஒரு அழகுனா, ஒரு பப்ளிக் எக்ஸாம் பேட்டர்ன், ஒரு எக்ஸாம் எழுதின திருப்தி கிடைக்கும் இவங்க கொஷின் பேப்பர் எழுதி பார்க்குறப்போ. கொஞ்சம் டஃப்பாகவும் இருக்கும் இவங்க கொஷின் பேப்பர். அதனால் ராமானுஜமில் சென்டம் எடுத்துகிட்டு நிறையா ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க, நான் பப்ளிக்லேயே சென்டம் எடுத்துகிறோம் சார், ராமானுஜம் கொஷின் பேப்பரே எடுத்துட்டோம் சார் சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கும் இவங்களோட கொஷின் பேப்பர். ரொம்ப ஸ்டாண்டர்ட் கொஷின் பேப்பர். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு இந்த கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணியிருக்கிறதுக்கு. இதை டவுன்லோட் பண்ணிங்க, பிடிஎஃபாக அட்டாச் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஒரு வாட்டி இருக்கிற சம்ஸ்லாம் போட்டு பார்த்துருங்க. இன்கேஸ் இதில் ஏதாவது சம் தெரியல அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 45A பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பான சம் அது. இன்டகிரேஷனில் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ஏரியா கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் டஃப்பான சம்ஸ் இருக்கும். அதே மாதிரி மர்டர் இன்வெஸ்டிகேஷன் சம் கேட்டிருக்காங்க பாருங்கள். டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் 10.8 எக்ஸாம்பிள் சம் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கும் கொஷின் பேப்பர். இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருங்க, எதுவும் மிஸ் பண்ணாதீங்க. இது உங்கள் மெட்ரோ கருணாகரன், என்றும் உங்கள் நலனுக்காக நன்றி, வணக்கம்.